எம்கே. நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்கேன். 2 இயருக்கு முன்னாடி கேரளாவில் ஒரு ஆக்சிடெண்ட்டு நடந்துச்சு. என்னென்னா, மேனுவல் ஸ்காவெஞ்சிங் பண்ணக்கிட்ட 2 தொழிலாளிகள் இறந்துடுச்சு. அது வந்து அந்த டைமில் தான் நாங்கள் யோசிச்சுற இந்த மாதிரி வேலை இப்போதும் இருக்கு. இது வந்து டெக்னாலஜி வச்சு நமக்கு ஸ்டாப் பண்ணலாம். ஸோ ஆ யோசிச்ச 1 இயர் வி ஆர் டிட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன் திஸ் ஏரியா. அண்ட் அதுக்கப்புறம் தான் பெண்டிக்கோட்டை உருவாகிடுச்சு அப்படின்னா, ஐ மீன் டெவலப் பண்ணிட்டேன். ஸோ பெண்டிக்கோட்டைன்னா நத்திங் பட் ஒரு ஹியூமன்டே வேலை எல்லாமே செய்கிற ஒரு மிஷின் தான். அதுக்கு அது எப்படி செய்யணும்னு சொல்லிச்சால், நாம் வந்த கீஹோல் சர்ஜரி இருக்கேன், டாக்டர்ஸை கீஹோல் சர்ஜரி ஹியூமன் பாடிக்கிட்ட பண்ண மாதிரி இந்த ரோபோட்டை மேன்ஹோல் உள்ளே போய் அதுக்கு உள்ளே நின்று லைக் கேமராவில் நமக்கு எல்லாமே ஃபீடு வெளியில் கிடைக்கும். த்ரூ பட்டன்ஸு நமக்கு நார்மலி ஆப்ரேட்டர்ஸ்க்காக அந்த ரோபோட்டுக்கிட்ட கம்யூனிகேட் செய்ய பட்டும். ஸோ தேட்ஸ் ஹவ் இட் இஸ் கிளீனிங் மேன்ஹோல். ஸோ த திங் இஸ் தேட் ரோபோட்டிக்ஸ் ஆக்சுவலி பிரிங்கிங் த ஃப்ளெக்சிபிலிட்டி டு திஸ் ஒர்க் வேர் நன் ஆஃப் த மெக்கானிக்கல் மிஷின்ஸ் கேனாட் பிரிங். ஸோ அதுவும் தான் நாம் இங்கே செய்கிற. தமிழ்நாட்டில் நின்று நல்ல மாதிரி ஃபீட்பேக் கிடைக்கிறது. ஒருபாடு சலத்தை இனி கிட்ட இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்ட சலங்கள்னு நல்ல ஃபீட்பேக்கும் கிடைக்கிற. மேனுவல் ஸ்காவெஞ்சிங் கன்சிடரபிளி ரெடியூஸ்ட் ஆஃப்டர் த இம்ப்ளிமெண்டேஷன். இது தான் எனக்கு கேரளாவில் தான் இனிஷியலி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன் ட்ரிவாண்ட்ரத்து. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் கும்பகோணத்தை தூத்துக்குடியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். இனி வெரி சூன் கோயம்புத்தூரில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் தஞ்சாவூரில் ஆல்ரெடி ஆர்டருக்கு கிடச்சிருச்சு, இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறேன் இன் தஞ்சாவூர் ஆல்சோ. இதுவாக இப்போ இருக்கேன். சென்னை முனிசிபல் கார்பரேஷனை மட்டும் நம்ம சம்சாரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஜி பிரகாஷ் சாரை நான் பார்த்துட்டேன் 2 நாளுக்கு முன்னாடி. சாரும் வந்து இது இம்ப்ளிமெண்ட் கிராண்ட் லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன்னு சொல்கிறேன். மிஷின் ரோபோட்டு வந்து இது வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் டெக்னாலஜி. ரோபோட்டிக்ஸ் என்ன ஃப்ளெக்சிபிள் தான். அப்படி என்ன, இந்த மேன்ஹோல நெய்ம் தான் மேன்ஹோல். இட் மீன்ஸ் ஃபார் இட் டிசைன்ட் ஃபார் ஹியூமன் பீயிங். மேன்ஹோலு டிசைன் பண்ணிட்டு தான் ஹியூமன் பீயிங்ஸ்க்காக. ஸோ அதுக்குள்ளே நம்ம ஒரு சிம்பிளாக மெக்கானிக்கல் மிஷின் போட்டிருந்தா அது வந்து ஒர்க் பண்ணாது. இது வந்து ரோபோட்டிக்ஸ் தான் வெரி ஃப்ளெக்சிபிள். தட் ஜஸ்ட் லைக் அ ஹியூமன் பீயிங், இட் இஸ் கோ இன்சைட் அண்ட் இல் டூ ஆல் திஸ் திங். இட் காட் அ ரோபோட்டிக் ஆர்ம் அண்ட் கேமராஸ் அண்ட் எவ்ரி திங் ஜஸ்ட் லைக் அ ஹியூமன் பீயிங். ஸோ இட் இல் டூ ஆல் த கிளீனிங் ஜஸ்ட் லைக் அ ஹியூமன் பீயிங். ஸோ எந்த மாதிரி ப்ராப்ளம் மேன்ஹோலுக்கு உள்ளே இருந்தாலும் நமக்கு வந்து மேனேஜ் பண்ணலாம். போகிறது வெளியில் இருந்து தான் மேனேஜ் பண்ணலாம். அமௌண்ட் எவ்வளோ சார்? ஒரு மெஷினில் 32 லேக்ஸ் தான் இப்போது நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு செலவு வருது. அது வந்து இப்போ நாம் 1-2 மிஷினு தான் மாசத்தில் மேனுஃபேக்சர் பண்ணது. ஒரு பல்க் மேனுஃபேக்சரில் வந்து தான் எல்லா அமௌண்ட்டு கன்சிடரபுளாக ரெடியூஸ் பண்ண போகிறேன். ப்ரைவேட்டில் நாம் செய்கிற பிபிசிஎல் ரிஃபைனரிக்கு உள்ளில் நாம் ரோபோட்டு யூஸ் பண்ணி கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி ரொம்ப அதர் ப்ரைவேட் டீல்ஸும் நம்ம செய்கிறேன். அண்ட் கான்ட்ராக்டுக்கிட்டிருக்கும் இது ஒரு கான்ட்ராக்டு சிவர் கான்ட்ராக்டருக்கும் இது ஒரு இதாகிட்டு கொடுக்க போகிறேன். ரிலேபிலிட்டி டெஸ்ட்டு பண்ணிட்டுல. ரிலேபிலிட்டி டெஸ்ட்னா அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொமர்ஷியலைஸ் செய்யறதுக்கிட்ட முன்னாடி அதுக்கு தொட்டு முன்னாடி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஸோ என்ன ப்ராப்ளம் இருந்துருச்சா, ஃபீல்டில் ஒருபாடு ப்ராப்ளம்ஸ் வி ஆர் ட்ரைங் டு ஃபேஸ். ஒன்ஸ் வி ஆர் இம்ப்ளிமெண்டிங் சம்திங் வி ஸ்டார்டட் ஃபேஸிங் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம். ஸோ வி அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கப்புறம் நாம் ப்ராப்பராக டெக்னாலஜி, ப்ராப்பராக மிஷின்ஸ், ப்ராப்பராக இம்போர்ட் பண்ண டெக்னாலஜி டெவலப் பண்ணிக்கிட்டு மட்டும்தான் 2.0 டிசைன் பண்ணிட்டேன். 2.0 கிட்ட அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஆப்ஷன் என்ன, இது வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன். எக்ஸ்டென்ஷன் அப்படி என்ன, 1.5 முன்னாடி உள்ள வெர்ஷனில் அதுன்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் possibility இல்ல. 2.0 is open technology. Like we can implement more software upgradation into it, we can implement more robotics and sensor, everything upgradable, and it is also maintenance free. Maintenance free na idu field la problem aayitanalum simply plug and play la namakku problem solve pandra. அதுதான் ரெண்டாவது இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம இதிண்ட டெக்னாலஜியில் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு சீவரேஜ் வெல் கிளீனிங்குக்கும் பிக்கர் வெல் கிளீனிங்குக்கும் நம்ம பெண்டிக்கோட்டினை யூஸ் பண்ணுறேன். இப்போது சென்னையில் அது வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி கம்ப்ளீட். ஆ எஸ் எஸ்